ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். உலகெங்கிலும் வாழும் ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மன் வழங்கும் தமிழ் மாத ராசி பலன்கள். இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்பட்டுள்ள இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த மாதாந்திர ராசி பலன்கள் சொல்லக்கூடிய வகையில் பார்த்தீங்கன்னா, முதல்ல நம்ம கிரக நிலவரத்தை தெரிஞ்சுக்கணும். ஏன் கிரக நிலவரம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த ராசிகளில் இருக்கக்கூடிய வகையில் ஒவ்வொரு ராசியில் ஒவ்வொரு கிரகம் இருக்கும் பொழுது நமக்கு எப்படி அந்த ராசியில் இருக்கிற கிரகங்கள் பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான். சயின்ஸ் பிரகாரம் பார்த்தீங்கன்னா, நம்ம பூமி மற்றும் மற்ற கிரகங்கள்லாம் வந்து ஹீலியோசென்ட்ரிக் தியரியை ஃபாலோ பண்ணுறாங்க. ஹீலியோசென்ட்ரிக்னா நடுவில் சூரியன் இருக்கு, மற்ற கிரகங்கள் சுத்துறதுன்ட்டு. ஆனால் ஜோதிஷம் பிரகாரம் இட் இஸ் ஜியோசென்ட்ரிக் தியரி. ஏன் ஜியோசென்ட்ரிக்னா, எனக்கு அந்த கிரகங்கள் என்ன பண்ண போகிறது, என்ன பலன்களை கொடுக்க போகிறது, இன் பர்ஸ்பெக்டிவ் ஃப்ரம் மை பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படிங்கிறதுனால இந்த கிரக நிலவரம் தெரிய வேண்டும். மேஷத்தில் ராகு இருக்காரு, ரிஷப ராசியில் சூரியன் புதன், துலாம் ராசியில் கேது, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கும்ப ராசியில் செவ்வாய் சனி, மீன ராசியில் சுக்கிரன் குரு. இதில் சுக்கிரன் மீன ராசியில் உச்சபலத்தோடு இருக்கிறவர் இந்த மாதம், அதாவது வைகாசி மாதத்தில், தமிழ் மாதத்தில் வைகாசி மாதத்தில் 3ஆம் தேதி, அதாவது இங்கிலீஷில் 17ஆம் தேதி, மே 17ஆம் தேதி அன்னைக்கு மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு பெயர்ச்சி ஆகிடுறாரு, உச்ச பலத்தை விட்டு வெளியில் வந்துடுறாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, மே 23ஆம் தேதி தமிழ் மாதத்தில் வைகாசி மாதத்தில் 9ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் பகவான் சனியோடு சேர்ந்திருக்காரு. அவர் கும்பராசியை விட்டு வெளியில் வந்து மீன ராசிக்கு வராரு, அங்கே ஏற்கனவே இருக்கிற குரு பகவானோட இணைகிறாரு. இந்த குரு மங்கள யோகம் ஏற்படுகின்றது இந்த மீன ராசியில். இந்த குரு மங்கள யோகம் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை தரப்போகிறது, மற்ற கிரகங்கள் என்ன பலாபலன்களை தரப்போகிறாங்க அப்படிங்கிறது தான் இப்போ நாம் தமிழ் மாத ஜோதிடத்தில் பார்க்க போகிறோம். சுபக்ருது வருடம் வைகாசி மாதத்திற்கு உண்டான பலாபலன்களை உங்கள் ராசிக்கு இப்பொழுது பார்ப்போம். அன்பார்ந்த மேஷ ராசி நண்பர்களுக்கு இந்த வைகாசி மாதத்தில் என்ன நற்பலன்கள் நடக்க போகிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். முதல் விஷயம், உங்களுக்கு அடுத்தவங்க கிட்ட கெட்ட பெயர் இருந்ததுன்னா அந்த கெட்ட பெயர் நல்ல பெயராக மாறும். ஏன் அப்படின்னு கேட்டேன்னா, இந்த மாதம் அதாவது வைகாசி மாதம் 9ஆம் தேதி உங்கள் ராசிநாதன் செவ்வாய் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்துக்கு வராரு. இந்த மாதத்தில் 2 கிரக பெயர்ச்சி இருக்குன்னு சொல்லியிருக்கேன், செவ்வாய் அண்டு சுக்கிரன். ஃபஸ்ட்டு சுக்கர பயிற்சி நடக்கிறது, 2வது செவ்வாய் பயிற்சி. இந்த ராசிநாதன் சுக்கிரன் வந்து உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்துக்கு வராரு. விரயஸ்தானத்துக்கு வந்தா கெடுபலன் இல்லையா அப்படின்னு கேட்பீங்க. ஆனால் விரயஸ்தானத்துக்கு செவ்வாய் சுக்கிரன் இந்த 2 கிரகங்கள் வந்தாலும் சரி, உங்களுக்கு பண வரவை தரும். அதனால் உங்களுக்கு இதுநாள் வரை இருந்து வந்த பண முடைகள் விலகும். இதில் இன்னொரு நல்ல விஷயமும் இருக்குது, ராசிக்கு 2ஆம் வீட்டு அதிபதி அதாவது 2-7 சுக்கிரன் வந்து இந்த மாதம் ஆரம்பத்திலே வைகாசி 3ஆம் தேதியே உங்கள் ராசிக்குள்ளே வந்துடுறாரு. உங்களுக்கு திருமண வயதில் உள்ளவர்களுக்கு, இந்த ராசியில் பிறந்த இளம் ஆண் பெண்கள் திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் நிச்சயிப்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்றது. திருமணம் பற்றிய பேச்சுவார்த்தைகள் சாதகமாக நடக்க போகிறது. இதில் இன்னொரு முக்கியமான சந்தோஷமான விஷயம் யாருக்கு அப்படின்னு கேட்டால், இந்த டீன்ஸில் இருக்கிறவங்க, less than 30 years இருக்கிறவங்களுக்கு. நீங்கள் யாரையாவது மனசுக்குள்ளார விரும்பிட்டு இருந்தீங்க, லவ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா, இந்த மாதம் அதாவது வைகாசி மாதம் 3ஆம் தேதிக்கு மேலே, இங்கிலீஷில் மே 17ஆம் தேதிக்கு மேலே உங்களுடைய லவ்வை ப்ரப்போஸ் பண்ணிங்கன்னா சாதகமாக நடக்கும். இன்ஃபேக்ட் நீங்கள் ப்ரப்போஸ் பண்ண வேண்டாம், அவங்களே வந்து உங்ககிட்ட வந்து பேசுகிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. நல்ல செய்திகள் வரும். இதில் இன்னொரு நல்ல விஷயமும் இருக்குது, படிக்கின்ற குழந்தைகள் மேல் படிப்புக்கு உண்டான முயற்சிகளில் வெற்றி அடைவார்கள். லாபஸ்தானத்துக்கு சனி வந்துட்டாரு. லாபஸ்தானத்துக்கு சனி வந்தாலே நீங்கள் எதை தொட்டாலும் பொன்னாகக்கூடிய வகையில் தான் இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வைகாசி மாதத்தில் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் விரயஸ்தானத்தில் இருக்காரு, லாபஸ்தானத்தில் சனி இருக்காரு, இது இரண்டுமே நல்ல விஷயம்தான். அதே சமயம் உங்கள் விரயஸ்தானத்துக்குள்ள செவ்வாய் வந்துட்டாருன்னு சொன்ன அவர் கூட ஏற்கனவே அங்கே இருக்கிற குருவும் சேர்ந்துடுறாரு.
குரு மங்கள யோகம் ஏற்படுகின்றது இந்த மாதம், அதாவது மே மாதம் 23rd முதல் வைகாசி மாதம் 9rd முதல் குரு மங்கள யோகம் ஏற்படுகின்றது. கிட்டத்தட்ட 40 இருக்கும். இந்த 40 நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு பொற்காலமாக இருக்க போகிறது. அதனால பல கஷ்டங்கள் உங்களை விட்டு நிவர்த்தியாகும். இதுல யாருக்கு இன்னும் நல்ல மைன்யூட்டா பார்க்கணும் அப்படின்னு பார்த்தேன்னா, குடும்ப தலைவிகளுக்கு குடும்பஸ்தானாதிபதியான சுக்கிரன் உங்க ராசிக்குள்ள வராரு. இதனால் வரைக்கும் உங்களுக்கும் உங்கள் கணவருக்கும் ஒரு மன வேறுபாடு, மன பொருத்தம் இல்லாமல் இருந்ததுன்னா, இந்த சுக்கர பயிற்சிக்கு அப்புறம் மே 17th வைகாசி மாதம் 3rd மேல உங்களுக்குள்ள ஒரு அந்யோன்யம் வரும். அந்யோன்யம்னா உங்ககிட்ட இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகும். இன்ஃபேக்ட் டைவர்ஸ் அப்ளை பண்ணவங்க கூட மீண்டும் சேருவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்றது. நல்ல செய்திகள் வரும், திருமண விஷயத்திலும் சரி, திருமண மாணவர்களுக்கும் சரி. அடுத்ததா பாத்தீங்கன்னா, இந்த ராசியில பிறந்த படிக்கும் குழந்தைகள், பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள், இவங்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, உங்க 5th வீட்டு அதிபதி, உங்க 5th வீடுங்கிறது சிம்மராசி, சிம்மராசி அதிபதியான சூரியன் 2nd இடத்துக்கு இருக்காரு, 2nd இடத்திற்கு பயிற்சி ஆகிட்டாரு இந்த மாசம் 1st, அதாவது மே 15th. இந்த மே 15th அன்னைக்கு சூரியனும் புதனும் இணைகின்ற காரணத்தினால, இந்த 2 கிரகங்களும் இணைந்து 2nd இடத்துல இருக்கிறதுனால, நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு நன்மதிப்பை ஏற்படுத்தி தரும். குறிப்பா ஸ்கூல் டீச்சர்ஸ் கிட்டையும் காலேஜ்லையும் சரி, உங்களுடைய யூனிவர்சிட்டிலையும் சரி, உங்களுக்கு நன்மதிப்பை ஏற்படுத்தி தரும். பேச்சு போட்டிகள் போன்ற விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றத்தை, நல்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குறது இல்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குறதுக்கெல்லாம் யோகம் ஏற்படுகின்றது. நல்ல செய்திகள் வரும் மாதமாக இருக்கும். படிக்கின்ற குழந்தைகளுக்கு நீங்க எதிர்பார்த்த படிப்பில் சேருவதற்குண்டான யோகமும் இருக்கு. சார், எக்ஸாம் எழுதிட்டு இருக்கோம், என்ன பண்றது அப்படின்னா, கவலையே பட வேண்டாம். நீங்க எழுதக்கூடிய எக்ஸாம்ல, அதுவும் காம்படிட்டிவ் எக்ஸாம், நீங்க நீட் ப்ரிப்பேர் பண்றீங்களா, சிஏக்கு ப்ரிப்பேர் பண்றீங்களா, கேட்டுக்கு ப்ரிப்பேர் பண்றீங்களா, இந்த எந்த ப்ரிப்பரேஷனும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். ஐஐடி என்ட்ரன்ஸ் எழுதினா கூட கிளிக் பண்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும், வைகாசி மாதத்துல உங்களுக்கு, அதாவது மேஷராசியில பிறந்த இளம் ஆண் பெண்கள், திருமண வயதில் உள்ளவர்களுக்கு, ஏற்கனவே சொன்ன மாதிரி வேலை தேடி கொண்டிருக்கும் இளம் ஆண் பெண்களுக்கு தசமஸ்தான அதிபதியான சனி லாபஸ்தானத்துக்கு வந்துட்டாரு. தசமஸ்தானத்துல இருந்த வரைக்கும் ஏகப்பட்ட ஒர்க்லோடு இருந்திருக்கும், இல்லாட்டி வேலை இல்லாம இருந்திருப்பீங்க. இப்ப லாபஸ்தானம்ங்கிறது வந்து தசமஸ்தானத்துக்கு 2nd இடம். சோ வேலை நிமித்தமான பண வரவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கு. ஆனா ராசிக்கு சனி பார்வை இருக்கிறதுனால அப்பப்ப சோம்பேறித்தனம் ஜாஸ்தி வரும். சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு வேலை பண்ணினீங்கன்னா, இந்த வாழ்க்கை அமையக்கூடிய வகையில வேற யாருக்கும் அமையாது. அப்பேற்பட்ட ஒரு சூப்பரான டைம் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கு. இதுக்கு என்ன பண்ணலாம், சுறுசுறுப்புக்கு என்ன பண்ணலாம்னா, தினமும் காலையில என்ன கஷ்டப்பட்டாலாவது பிஃபோர் சூரிய உதயம், சன்ரைஸ்க்கு முன்னாடி எழுந்திருச்சிருங்க. சன்ரைஸ்க்கு முன்னாடி எழுந்திருச்சு 12 சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க. ஆதித்ய ஹிருதயம் சொல்லிட்டு உங்க வேலையை தூங்குங்க. எல்லா விதமான வெற்றிகளும் உங்களை தேடி வரும். இந்த மேஷ ராசியில பிறந்த உத்தியோகஸ்தர்கள், உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு மட்டுமல்லாமல் இடமாற்றம் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கு. வெளியூர் மாற்றம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பு எல்லாம் இருக்கு. குடும்பத்துக்கு தேவையான பண வரவு இருக்கிறதுனால நீங்க தாராளமா வெளியூருக்கோ வெளிநாட்டுக்கோ போகிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்றது. ராசிநாதன் செவ்வாய் விரயஸ்தானத்துல குருவோட சேர்ந்து இருக்காரு. இந்த குரு மங்கள யோகம், குரு செவ்வாய், மங்கள காரகனான செவ்வாய் குருவோட சேருகின்ற காரணத்தினால, குரு மங்கள யோகம் ஏற்படுகின்ற காரணத்தினால பிரிந்தவர்கள் கூடுவதற்கு வாய்ப்பு ஏற்படும். அதாவது பிரிந்தவர்கள்னா, திருமணமாகி பிரிந்தவர்களும் கூடுவார்கள், இல்ல திருமணமாகி வெளிநாட்டில் இருக்காங்க, இல்ல வெளியூர்ல இருக்காங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 தனித்தனியா இருக்காங்கன்னா, இந்த மாதத்துல மீண்டும் ஒன்றிணைவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்றது. இதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, 6th இடத்திற்கு குரு செவ்வாயின் பார்வை. 6th இடம்ங்கிறது வந்து 7th இடத்துக்கு விரயஸ்தானம். சோ 2 சேர்றதுக்கு உண்டான நேரம் இது. மீண்டும் ஒரு வசந்தம் துவங்குகின்றது, சந்தோஷமான வாழ்க்கை அமையக்கூடிய நேரம் இது. அடுத்ததா பாத்தீங்கன்னா, இந்த ராசியில பிறந்த திருமண மாணவர்கள், திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கிய பேர் ஏற்படுவதற்குண்டான யோகமான காலகட்டம். என்ன காரணம் அப்படின்னு கேட்டேன்னா, 5th இடம் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய 5th இடம்ங்கிறது வந்து சிம்மராசி. அந்த சிம்மராசிக்கு விரயஸ்தானமான 4th இடத்துக்கு குரு பார்வை இருக்கு. அதே மாதிரி சிம்மராசிக்கு லாபஸ்தானமான உங்களுடைய 4th இடத்திற்கு செவ்வாயின் பார்வை இருக்கு.
குரு மங்கள யோக பார்வை இருக்கு. இந்த இரண்டு இடங்களும், அதாவது ஐந்தாம் இடத்திற்கு விரயஸ்தானம், ஐந்தாம் இடத்திற்கு லாபஸ்தானம், இந்த இரண்டு இடங்களுக்கும் குரு செவ்வாயின் பார்வை இருக்கிறதுனால சுகங்களில் மாற்றங்கள் ஏற்படும். சுகங்கள்னா உடம்புல வசதி வாய்ப்புகள் குறையும், உடம்புல ரோகங்கள் வரும். அது என்ன மாதிரி ரோகங்கள்னா சந்தோஷமான ரோகங்கள், அதாவது குழந்தை பாக்கிய பேறு ஏற்படும். இந்த குழந்தை பாக்கிய பேறு ஏற்படுறதுனால குடும்பத்தில் புதிய உறவுகள் வருவதற்கும் வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே பிரிந்தவர்கள் மீண்டும் வந்து சேர்றதுக்கு உண்டான நேரம் இது. உங்க குழந்தை பாக்கியம்தான் அதற்கு காரணமாக இருக்கும். சுய தொழில் செய்பவர்கள், மேஷராசியில் பிறந்த சுய தொழில் செய்பவர்களுக்கு இந்த மாதம் வைகாசி மாதம் எப்படி இருக்க போகிறதுன்னா, வைகாசி மாதம் அப்படிங்கிறத வந்து முதல்ல ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். வைகாசி மாதம்ங்கிறது வந்து மே 15லேருந்து ஜூன் 14ஆம் தேதி வரைக்கும். இந்த காலகட்டம் எங்களுக்கு வெளியூர் பிரயாணங்கள் நிறைய, டூர் போகிறதுக்கு உண்டான நேரம் இருக்கே சார். எங்களுக்கு பிஸ்னஸ் எப்படி பார்க்கறது அப்படின்னா, ஆக்சுவலாக பிஸ்னஸ் பர்சன் வெளியூர் பிரயாணத்தை தவிர்ப்பதற்கு முயற்சி செஞ்சுட்டு உங்களுடைய பிஸ்னஸை பார்க்கறதுக்கு உண்டான முயற்சி எடுத்தால் இந்த மாதம் வெற்றியை தரும். என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், லாபஸ்தானத்துக்கு சனி வந்துட்டாரு. நீங்கள் தொட்டதெல்லாம் தங்கமாக மாறக்கூடிய நேரம் இது. இன்னும் சொல்ல போனால் அடுத்த ஜனவரிக்கு மேலே நீங்கள் பார்க்கறதே தங்கமாக மாறும். அப்பேற்பட்ட யோகமான காலகட்டம் வந்து விட்டது. கடந்த காலத்தில் பட்ட அவஸ்தைகளும் உடல் உபாதைகளும் விலகுகின்ற நேரம் இது. அதே சமயம் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பண வரவு அதிகரிக்கின்ற நேரம். பண வரவு மட்டுமல்லாமல் கடனை அடைப்பதற்குண்டான நேரம் இது. உழைப்புக்குண்டான நேரம் இது. இந்த மாதம் மேஷராசியில் பிறந்த அனைத்து பிரிவினருக்கும், அதே மாதிரி அனைத்து பிரிவினரில் வந்து விவசாயிகளும் வராங்க. விவசாய நண்பர்களை பொறுத்த வரைக்கும் 4ஆம் இடத்திற்கு குரு பார்வை, 3ஆம் இடத்திற்கு புத்திகாரர்களுடைய வீட்டுக்கு பூமிகாரர்களுடைய பார்வை வர்றதுனால பூமி தொடர்பான லாபங்கள் பெருகக்கூடிய நேரம் இது. சுகங்கள் அதிகரிக்கும் மாதமாக இருக்கின்ற காரணத்தினால இந்த வைகாசி மாதத்திற்கு உண்டான மேஷராசி நண்பர்களுக்கான பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தேன்னா, குருவும் செவ்வாயும் இணைந்துள்ள காரணத்தினாலையும் ராசிக்குள்ள சுக்கிரன் வந்து விடுகின்ற காரணத்தினாலையும் நீங்கள் வழிபட வேண்டியது அம்பாளையும் முருகனையும் வழிபட வேண்டும். அம்பாளை வழிபடணும்னா செவ்வாய் கோரை சுக்கர கோரையில் வழிபடணும். செவ்வாய் கோரைங்கிறது வந்து செவ்வாய்க்கிழமை காத்தால 6-7 வரும், மத்தியானம் 1-2 வரும், சூரிய உதயத்திலேருந்து 1 மணி நேரம் அந்த செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு செவ்வாய் கோரை. அந்த டைமில் செவ்வாய்க்கு உண்டான அம்பாளை வழிபட வேண்டும். அம்பாளை துர்கா சப்த ஸ்லோகிங்கிற மந்திரத்தை சொல்லி வழிபடலாம். ஞானினாம் அபிசேதாம்சி தேவி பகவதி ஹிசா அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி வழிபடலாம். இல்லை அப்படின்னா லலிதா சகஸ்ரநாமத்தை சொல்லி வழிபடலாம். லக்ஷ்மி சகஸ்ரநாமத்தை சொல்லி வழிபட்டோம்னா அம்பாளுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சமும் கிடைக்கும், கூடவே லக்ஷ்மியின் பரிபூர்ண கிருபா கடாட்சம் கிடைக்கிறதுனால இந்த லாப சனி உங்களுக்கு பொங்கு சனியாக அமைய வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை உங்களுக்காக அம்பாளின் பாதார விந்தங்களில் சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பு வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.